வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து பின்னுக்கு பார்த்துருவீங்க ஆமணிக்கு. இது இப்போ நான் வந்து இந்த ஆமை செய்கிறதுக்கு இது என்ன உங்களுக்கு தெரியுது? இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்குன்னு தானே ரஜிபோகம், அது கொண்டு இருக்கிறேன். அதில் நாங்கள் இப்படி ஒரு ஆமை செய்கிறோன்னு பார்ப்போம். ஆமையின் உடம்பு சேர்ப்புக்கு இது இருக்குது. அப்போ எங்களுக்கு இது இந்த ஆமையை செய்கிறது எங்களுக்கு சரியான ஈஸியாக இருக்கும், சரியா? இப்போ இங்கே பாருங்க, இந்த ஆமைண்டோ அதுண்டு முதுகில் இருக்கிற ஓடுகள் மாதிரியெல்லாம் அடையாளம் இருக்குது. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு ஆமை செய்கிறேன்னு பார்ப்போம், சரியா? சரி, இப்போ நாங்கள் இந்த ஓடுகளை நாங்கள் இதில் பிரித்து காட்ட வேணும். இப்போ நாங்கள் இந்த 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 நாங்கள் சும்மா நார்மலாகவே அடிக்கிற கலர் இருக்குது தானே, அதால் அடிச்சிங்கன்றாலே அது நல்ல வடிவான கலர் வருது. அப்போ நாங்கள் இதுக்கு பெயிண்ட் தான் அடிக்கணும் மட்டும் இல்லாமல் இந்த இந்த கலராலேயே நாங்கள் எப்படி அடித்து கொள்ளலாம். செஞ்சு பாருங்க, இந்த கலர் வந்து வடிவாக எங்களுக்கு இதில் நல்ல ரெஜிஃபார்மின் வெளில தெரியாமல் எங்களுக்கு இதில் கலர் அடிக்க நல்ல அழகாக வருது, சரியா? இப்போ நாங்கள் இந்த கலரை வந்து நாங்கள் இப்படி கருப்பு கலர் எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பு கலரை இந்த அதுண்ட ஓடு இருக்கிற மாதிரி இருக்கிற அடையாளத்துக்கு நான் இதை ஃபுல்லாக இப்படியே அடிக்கிறேன். சரியா? இதை நான் எடுத்து ஃபுல்லாக ஓடிந்த சேப்பின்ற அளவுக்கு நான் இதை அடிச்செடுக்கிறேன். தேவலத்துக்கு மட்டும் நாங்கள் கருப்பு கலரை கொடுப்போம். சரியா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற பகுதிகளுக்கு நாங்கள் இந்த கருப்பு நிறத்தால் அடிப்போம். ரஜிஃபார்மின்ற வெள்ளை இது தெரியாமல் நாங்கள் கலரை ஃபுல்லாக வடிவாக இதை அடித்து விடுவோம், சரியா? இந்த மாதிரி நாங்கள் இதில் அந்த அடையாளம் இருக்கிற அவலா பகுதிக்கும் அது ஓடு ஓடு மாதிரி அதை நாங்கள் எடுப்போம். அப்போ அதனால் அதுக்குள்ளே இந்த கருப்பு கலரை வடிவாக அடிப்போம். நீங்கள் தேவையில்லாமல் பாவிக்காத ஹெல்மெட் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி அதை செய்யலாம். ஒரு கலர் சோக் வடிவாக காணும். நாங்கள் இதை நீட்டாக கலர் அடிக்க மிகுதியாக இருக்கிற அந்த வெள்ளை பகுதியாக தெரிகிறதுக்கு நாங்கள் வந்து வேறு நிறங்களை பயன்படுத்தி அடிப்போம். சரியா? பாருங்கோ, இதில் நாங்கள் அந்த ஓடு மாதிரி இருக்கிற பகுதி எல்லாத்துக்கும் இந்த கருப்பு நிறத்தை பயன்படுத்திட்டேன். இப்போ நாங்கள் இங்கால ஒரு சைடுக்கு இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நாங்கள் எடுக்கணும். ஏனென்றா அதில் இந்த இடம் முழுக்க அப்படி அந்த ஆமீனை முதுக பார்த்துருப்பீங்க தானே, அந்த அதில் இருக்கிற ஓடு ஓடு மாதிரி நாங்கள் ஒரு நிறத்தை கொடுக்கணும். இப்போ தான் நாங்கள் செய்கிற சேப் வந்து சரியாக ஆமைன்ற ஆமை மாதிரியே இருக்கும். சரி, அதே மாதிரி இங்கால பக்கமும், சரியா? இந்த பகுதியில் இந்த
இந்த பகுதியையும் அதே மாதிரியே கட்டனோட நாங்கள் இதையும் செய்வோம். சரியா? இப்போ எங்களுக்கு இந்த கருப்பு நிறத்தில் நாங்கள் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இனி நாங்கள் இப்படி வெள்ளையாகவும் விடலாம், ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுவோம். இல்லை ப்ரௌன் இருக்குது, இந்த ப்ரௌனை எடுத்து நாங்கள் இதில் இப்படி ஒரு துண்டுக்கு நாங்கள் இப்படி இப்படி சதுரம் சதுரமாக பிரித்து வேறு கலரையும் பயன்படுத்தினா கொஞ்சம் அழகாக இருக்கும். சரியா? இதோட இந்த அளவு பக்கம் இந்த மாதிரி எடுக்கிற. சரியா? இந்த மாதிரி நாங்கள் இங்கே எல்லா பகுதியையும் பிரித்து அந்த நிறத்தையே கொடுப்போம். சரியா? இதில் நீங்கள் செய்கிற பொருள் வந்து அழகாக இருக்கிறதுக்காக சில பொருட்கள் சில வர்ணங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்போ நீங்கள் வேறு வேறு நிறங்களையும் இந்த வெள்ளையாக தெரிகிற ரஜிகம் வெள்ளையாக தெரிகிற பகுதிகளையும் நாங்கள் இந்த கலரால் சரியா? இதில் நாங்கள் இந்த மேல் பகுதிக்கு இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி அடிப்போம். சரியா? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கீழ்ப்பகுதிக்கு ஒரே நிறத்தை அடித்து விடுவோம். சரியா? இந்த ப்ரௌன் கலரால் இந்த கீழ்ப்பகுதி அவ்வளோத்துக்கும் ஃபுல்லாக அடித்து விடுவோம். இதில் ஒரு பக்கம் முகம் வரப்போகுது, ஒரு பக்கத்துக்கு வால் வரப்போகுது. நாங்கள் அந்த கலரையும் ஃபுல்லாக
நாங்கள் முழுவதுக்கும் கலரை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தலை வால் கால்கள் இந்த இதே ரெஜி ஃபார்ம்லேருந்து வெட்டி எடுப்போம். சரியா? சரியா? நாங்கள் இதில் இன்னொரு கலரையும் கொடுப்போம். இங்கால பக்கம் தெரிகிற வெள்ளையாக இருக்கிற பகுதிக்கு மஞ்சள் கலரையும் நீங்கள் தனியாக கருப்பு அடிக்கிறன்றாலும் அடிக்கலாம். நாங்கள் அப்படி கலரை கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ கலரையும் பயன்படுத்துகிறேன். சரி பாருங்க, இது ஃபுல்லாக கலராக வந்துட்டுது. நாங்கள் இதே நாங்கள் இதை வடிவாக ஒரு பகுதியை நாங்கள் தலைப்பகுதிக்கு எடுப்போம், ஒரு பகுதியை வால்பகமாக எடுப்போம். இப்போ நாங்கள் தலையையும் வாலையும் இங்கே இதிலேருந்தே வெட்டின மிச்சம் வெட்டின வெஜிஃபார்ம் துண்டுகள் இருக்குது, அதை பயன்படுத்தியே நாங்கள் இந்த தலையையும் வாலையும் வைப்போம். சரியா? இதில் உங்களுக்கு எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் நீங்கள் தலைப்பகுதிக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? நீங்கள் இந்த பக்கம் வேணுமெண்டா இந்த பக்கம் வச்சுக்கொள்ளலாம். சரியா? சரி, இப்போ நாங்கள் இதில் அதோட தலை வந்து இப்படி வளைவாக இருக்க போகுது. நாங்கள் இதில் ஏதாவது ஒரு பகுதியை தான் தலையின் சேப்புக்கு வெட்டி எடுக்க போகிறேன். பாருங்கோ, இந்த மாதிரி இப்படியே நிற்கலாம். நீங்கள் கேட்கணும் தலை நிமிந்த வழி நிற்கிற மாதிரி நாங்கள் இப்படி சேப்புக்கு இதை வெட்டுவோம். சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி வெட்டுவோம். சரியா? பிள்ளைகளோட பெற்றோர் ஹெல்ப் பண்ணிக்கல தான் நாங்கள் இப்படியான செயலை செய்யலாம். அதனால் நீங்கள் இப்படியான ஆக்கங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இருங்கோ, பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே வந்து ஈஸியாக வைக்கி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிதானே? நாங்கள் இதை இந்த மாதிரி தலைப்பகுதியை இதை நாங்கள் வைக்க போகிறோம். சரிதானே? உடம்பை விட அதோட தலை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய தலையாக வைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய ரஜிவோமில் அதுக்கு தலைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வெட்டி எடுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து கால் பகுதி வேணும். சரிதானே? காலும் வாலும் வேணும். ஆமாம், கால் வந்து இப்படி இந்த மாதிரி வளைஞ்சு நிற்கும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி வெட்டுவோம். சரிதானே? ஒரு கால் இந்த பக்கம் இப்படி நிற்கவும், மற்ற கால் இப்படி நிற்கவும்,
பின்னங்கால்கள் சரிதானே. பின்னங்கால் பகுதிகளையும் நாங்கள் இந்த மாதிரி பற்றி எடுத்துக் கொள்வோம். சரியா? இப்போ எங்களுக்கு ஒரு வால் பகுதி வேணும். வால் பகுதி வந்து பின்ன கொஞ்சம் அப்படியே கூர் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அந்த சேப்புக்கு வெட்டணும். சரியா? உள்ளுக்கு வர்ற பகுதியை நீங்கள் வாழை கொஞ்சம் அப்படியே நிமிந்த வழி நிற்கிற மாதிரி வெட்டி விடலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி வரப்போகுது. இந்த பின்கால் பகுதியை வந்து ரெண்டும் சமனாக நின்றால் தான் ஒரே அளவு உயரமாக தெரியும் எங்களுக்கு. நாங்கள் பின்கால் பகுதி ரெண்டும் நல்லதாக கிட்ட கிட்ட நிற்கக்கூடிய மாதிரி இதை கட் பண்ணி எடுப்போம். சரியா? இதே அளவுக்கு இதையும் கட் பண்ணி எடுப்போம். சரிதானே? இப்போ எங்களுக்கு இதில் கால் பகுதி, வால், முன்னங்கால்களை நீங்கள் கொஞ்சம் பெரிய காலாக எடுக்கிறோண்டா, கொஞ்சம் நீங்கள் ரெஜிவோமே இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? நீங்கள் இதுக்கு வந்து அந்த விரல் நான் நகம் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நகம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரெஜிஃபார்மில் வைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது கலர் பேப்பரை பயன்படுத்தி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் இதோட இதை ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இப்படி நீங்கள் அதை இதை ஜாயின் பண்ணி ஒட்டி விடலாம். அது மாதிரி நீங்கள் பின்கால்களுக்கும் இப்படி செய்து வைக்கலாம். சரிதானே? நாங்கள் இதுக்கு இந்த மரூன் கலரில் இருக்கிற கியூடெக்ஸை அடித்து விட போகிறேன். சரியா? இப்போ நான் வெட்டினபடியாக இந்த கலர் வந்து எங்களுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா பெயிண்டெண்டாக ஓகே, கலர் வந்து நாங்கள் அடி கேட்கல, இந்த ரெஜிவான் திரும்ப திரும்ப தூள் தூளாக கொட்டு வரும், கொட்டுப்படும். அதனால் நாங்கள் ஏதாவது ஒரு கலரை அப்படி அடித்து விடுவோம், பெயிண்ட் பண்ணுற மாதிரி அடித்து விடுவோம். சரி, நீங்கள் இதுக்கு ஏதாவது கருப்பு நிறத்தில் அல்ல ப்ரௌன் கலரில் நீங்கள் பெயிண்ட் ஒன்று அடித்து விடலாம் இல்லையாண்டா. இந்த ரெஜிஃபார்ம் வந்து வெள்ளையாக அப்படி வடிவாக தெரியாமல் அதே ஆமையின் உடம்பு மாதிரியே வடிவாக தெரியக்கூடிய மாதிரி நாங்கள் இதை மாற்றி விடணும்.
வெளியால் தெரிகிற பகுதிக்கு மட்டும் நாங்கள் இந்த கலரை அடிப்போம். சரியா, இப்போ நான் இதுக்கு கண் நான் ரெடிமேட் ஆகிருக்கிற கண் கொண்டு வந்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு பேப்பரும் வெள்ளை பேப்பரையும் பயன்படுத்தியும் கண் வெட்டி வைக்கலாம். சரியா, இதை கொஞ்சம் காய நாங்கள் இதுக்கு கண் வச்சு சரிண்ணே. நாங்கள் இந்த கலர் அடிக்க இது வந்து கொஞ்சம் கிள கொட்டுணும், அதனால் நான் முக உடம் அதன் முகப்பகுதிக்கு கலர் அந்த பெயிண்ட் கலரே அடிச்சிருக்கேன், கியூடெக்ஸ் அடித்து விட்டுருக்குறேன். இதுக்கு நான் இந்த கலரால் அடிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்படி நாங்கள் இந்த கலரை அடி கேட்கல, வெட்டினா பிறகு அடி கேட்க நாங்கள் அந்த இது கலர் வந்து ரிஜீவம் வந்து உறிஞ்சு கொட்டும், அதனால் நாங்கள் அதுக்கு அந்த கலரை பயன்படுத்திட்டு மிச்சத்துக்கு நீங்கள் பெயிண்ட்டை கொடுங்க. கொஞ்சம் காய நாங்கள் இந்த கண் பகுதியை வைக்கலாம். சரியா, இதை நாங்கள் இப்போ இந்த மட்டும் திருப்பிட்டு ஒட்டி விடுவோம். சரியா, கால் பகுதி எது எது இடத்துல வரணுமெண்டு இந்த டபுள் சைட் ஸ்டிக்கர் இருக்குது, இல்லை நீங்கள் குண்டு பின் பயன்படுத்தலாம். எவ்விடத்து வரப்போகுதுன்றதை பொறுத்து நீங்கள் காலை நீங்கள் முகத்துக்கு அதன் முன் உடம்புக்கும் கால் பின்னங்காலுக்கும் முகத்துக்கும் இடையில் இடைவெளியை பார்த்து இதை நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்க. சரியா, இப்போ வாளுக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒரு இதை உரிச்சு எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த பகுதியை நீங்கள் அப்படியே ஒட்டுங்க. சரியா, சரியா, இதை நீங்கள் வளம் பார்த்து நேர் பார்த்து ஒட்டி விடுங்க. சரிதானே, இந்த பக்கத்தை முடிச்சுட்டு பின்னங்காலையும் ஒட்டுவோம். சரியா, வால் பகுதியை நாங்கள் இந்த மாதிரி ஒட்டி விடுவோம். சரியா, வேறங்க ஃபுல்லானா ஒட்டிட்டேன். இப்போ நாங்கள் தலை தான் ஒட்டணும். சரியா, இப்போ நாங்கள் அந்த தலைக்கும் இதே ஸ்டிக்கரை தான் போட போகிறேன். கொஞ்சம் காயட்டும், இந்த கால் பகுதியை இதில் ஒட்டிட்டு நாங்கள் தலைப்பகுதியை ஒட்டுவோம்.
இது அழுத்தமாக டபுள் சைட்டை இதுக்கு ஒட்டிட்டு தான் மேலே இருக்கிற ஒரு பக்கம் ஸ்டிக்கரை விரிச்செடுக்கணும். சரியா? இப்போ நாங்கள் தலையையும் ஒட்ட போகிறோம். சரியா பாருங்க. இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் இதை அந்த கால் முன்னங்காலுக்குரியது வெட்டினாங்க நகம் போல் அதையும் இதுக்கு கம்முகள் ஒட்டுப்படாது தானே, அதனால் நாங்கள் இப்படி குளூ கண்ணால் ஒட்டுங்கணும் அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கரை தான் பயன்படுத்த வேணும். சரிதானே? சரிதானே? இப்போ நாங்கள் கண்ணை மொட்டிட்டு பெரிய கண்ணாக ஒட்டுவோம். சரிதானே? ரெண்டு கண்ணையும் பலம் பார்த்து அப்படியே ஒட்டி விடுவோம். சரியா? சரி, உங்களுக்கு போய் இது செய்கிறது இலகுவாக இருந்திருக்கும். கட்டாயம் நீங்களும் விட்டு இப்படி உங்களுக்கு பொருள் கிடைச்சா கட்டாயம் இப்படி ஒரு ஆமை செஞ்சு பாருங்க. ஓகேயா? பாய். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.